வாசகசாலைக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரியான நேரத்துலையும் இந்த நிகழ்வை முன்னே எடுத்துட்டோம், கண்டிப்பாக நடத்திடணும் அப்படின்றதுல இல்லாமல், ஸோ எல்லாரையும் வர வச்சதுலேருந்து எல்லாரையும் அக்கமடேட் பண்ணி நல்ல விதமாக ஃபங்க்ஷன் போயிட்டுருக்குது நல்லபடியாக. ஸோ மேடம் தீபா சொல்லும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி சமூக கருத்துக்களோட அக்கறையோட எழுத ஆரம்பிச்சிட்டாலே அவங்கள ஆக்டிவிட்டீஸ்ன்றாங்க அப்படின்ற போது, அவங்க சொல்லும்போது நான் யோசிச்சு பார்த்தேன், என்ன நம்ம என்ன ஆக்டிவிட்டீஸ்ட் என்ன பண்ணோம், எதுவுமே பண்ணல, எழுதனை தாண்டி நம்ம எதுவுமே பண்ணல. ஸோ இன்னொன்று, நம்ம எழுத வந்த காரணத்தெல்லாம் யோசிச்சோன்னா, ஏன் எழுத வந்தோன்றதை யோசிக்கும்போது, எனக்கு ஊரில் ஒருத்தன் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டான், அவனை திட்டி எழுதணுன்றதுக்காக எழுத ஆரம்பித்தேன் நான். முதல் தொகுப்பு ஃபுல்லாக அந்த மாதிரி தான் எழுத ஆரம்பித்தோம். அப்புறம் அந்த எழுத்து ஏதோ ஒரு சிலருக்கு பிடிச்சிருந்தது, அதிலிருந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறமா, ஸோ இதை வச்சு நம்ம ஏதாவது நமக்கு நல்லா வருது, இதை நம்ம எப்படி எழுதிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு இது முன்னெடுப்பில் தான் அடுத்தடுத்த புத்தகங்கள் போட்டது. இது வந்து ஒரு மூணாவது தொகுப்பு நமக்கு. ஸோ பட் ஏன் எழுத்து வழியாக ஏன் இது பண்ண முடியும் அப்படின்னா, கதை வழியாக ஏன் பண்ண முடியும்னா, கதைகள்லாம் எல்லாமே பண்ணியிருக்குது இங்கே. நீ ஒரு ஹிந்துன்னு நம்ப வைக்கிறதோ, நீ ஒரு கிறிஸ்டின்னு நம்ப வைக்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு கதைகள் மூலயமா தான் நம்மக்கிட்ட கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நம்மளை அதை வச்சு தான் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறதோ ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறதோ எல்லாமே கதைகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த கதைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி இருக்குது அப்படின்றதுனால, இந்த கதைகள் வழியாக ஒரு நம்மளால் சொல்ல முடிஞ்சதை சொல்லணும் அப்படின்ற இதில் தான் எடுத்தது. பட் ஏன் விடியல் தொகுப்பு? ஏன்னா இதுக்கு முந்தின ரெண்டு தொகுப்புலேயுமே வந்து நம்ம காதல் பற்றினதோ இல்லை உறவுகளுக்கிடையிலான பிரச்சனைகளை பற்றியோ எழுதியிருக்கிறேன். ஜாதியத்தை பற்றினா அந்த ரெண்டு தொகுப்புலையும் எழுதலை. எழுதுறதுக்கான ஸ்பேஸ் இல்லையா, இல்லை அப்போது அந்த மெச்சூரிட்டி இல்லையான்றது தெரில. விடியல் தொகுப்பு சொல்லப்போனால் ஸ்டார்ட் பண்ணது இதில் இருக்கிற அந்த முதல் கதை வந்து என்னோடய ரொம்ப சைல்டுஹுட்டில் நடந்த சில இன்சிடென்ட்ஸில் இருந்த பாதிப்புலேருந்து தான் ஸ்டார்ட் ஆனது. நான் ஒரு கிராமத்திலேருந்து, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திலேருந்து வந்திருக்கிறேன். அங்கே எங்கள் வீட்டு தெருவில் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு அஞ்சாறு லேடிஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது, இதே மாதிரி ஒரு பதினி விற்கிற ஒரு லேடி வர்றாங்க. வந்து அங்கே உட்காந்துருக்கிற பொம்பளைங்கிட்ட கேட்குறாங்க, பதினி வேணுமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டது, அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு தெரியல. அங்கே இருக்கிறவங்க பேசின பேச்சு, நான் இத்தனைக்கும் அங்கே ஒரு சின்ன பையனாக தான் இருந்தப்போ, அவ்வளோ கெட்ட வார்த்தையில் அவங்கள திட்டிருக்கிறாங்க. ஸோ ஏன் திட்டுறாங்க, எதுக்கு திட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல, பட் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. திட்டு வாங்கிட்டு இருக்கிற அந்த லேடி எதுவுமே பேசலை. இல்லைம்மா தெரியாமல் சொல்லிட்டேன் தாயி, தெரியாமல் சொல்லிட்டேன் தாயின். அதுக்கப்புறம் அந்த அக்காவை தாயின்னு மாத்துறாங்க. இந்த ஒரு அந்த சேஞ்ச் வந்து எதனால் அப்படின்றத நான் திரும்ப யோசிச்சுட்டு இருக்கிறேன். கடைசியாக அவங்களுக்கு எதிர்வினையாட்டுறதுக்கு எந்த சான்ஸும் கொடுக்கல. திட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கடைசியாக ஃப்ரீயாக அவங்க பதினி கொடுத்துட்டு தான் அங்கேருந்து போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்கே நடந்தது. ஸோ இந்த ஒரு இதை தான் நான் முதல் கதையாக எழுதி அதை முதல்ல சிறுகதைன்ற ஒரு இதழில் விட்டுருந்தேன். அது அந்த இதழில் வெளியானது. அடுத்தடுத்த கதைகள் இன்டென்ஷனலாகவோ இல்லை அன்இன்டென்ஷனலாகவோ திரும்ப திரும்ப எனக்கு இந்த ஜாதியத்துக்குள்ளான கதைகளாக இந்த தொகுப்பு முடிகிற வரைக்கும் அமைஞ்சிக்கிட்டே இருந்தது. அடுத்திருந்த விடியல் கதையாக இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி வந்த எண்ணாளுங்க, வாரிசு, ஒவ்வொரு கதையுமேவும் திரும்ப திரும்ப அந்த மாதிரி ஜாதியத்தை பற்றிய கதையாகவே அமைஞ்சிக்கிட்டு இருந்தது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த தொகுப்பு எழுதி முடித்ததுக்கப்புறமா யார்கிட்ட கொடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, இதுக்கு முந்தின ஒவ்வொரு தொகுப்பும் ஒவ்வொரு பதிப்பகத்தில் பண்ணியிருந்தோம். இது பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் தான் என் பெயர் எழுதிய அரிசி புத்தகம் எனக்கு கை கிடச்சிது. அதை வாசித்து முடிச்சுட்டு கண்மணி ராசா கிட்டே பேசும்போது, கண்மணி ராசா எனக்கு ஊர் பக்கத்தில் தான், அவர்கிட்ட பேசிட்டு நம்மளோட ஒரு கதையை கொடுக்கும்போது தான் அவர் வாசித்து பார்த்துட்டு இந்த புத்தகத்தை வந்து இந்த பதிப்பகத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அருண்கிட்ட பேசி செஞ்சு ஒவ்வொரு கதையும் கொடுத்து அவங்க வாசித்து பார்த்து செலக்ட் பண்ணி தொகுப்பு ரெடியானது. ஸோ தொகுப்பு ரொம்ப நல்ல விதமாக வந்துருந்துச்சு. அண்ட் இந்த ஃபங்க்ஷன் நடத்துனதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அருண், தேங்க்யூ. தட்ஸ்